ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதில் 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் பேக்கிங் சோடா. அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஷாம்புவாக இருந்தாலும் சரி அது வந்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ உங்கள் கால் வந்து இந்த தண்ணியில் வச்சுருங்க. வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு நல்லா ஊற விடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி பெடிக்யூர் ப்ரெஷ் வந்து ஷாப்ஸில் கிடைக்கும். அப்படி இல்லைனாக்கா வந்து நீங்கள் பிளாஸ்டிக் நார் இருக்குது பார்த்தீங்களா வீட்டில், அந்த நார் கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு காலை வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா போதும். இப்போ ஒரு டவல் வச்சு உங்கள் காலை வந்து தொடச்சிருங்க. தொடச்சதுக்கப்புறம் நெயில்ஸ் கட் பண்ணிடலாம். நெயில்ஸ் பாருங்கள் கட் பண்ணியாச்சு. நெயில்ஸ் கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி டூத் பிக் வந்து எடுத்துக்கோங்க. டூத்
டூத்பிக், அதுக்கப்புறம் இந்த மாதிரி காட்டன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்கள் விரலில் வந்து இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அழுக்கெல்லாம் வந்துட்டு அந்த டூத்பிக்னாலே அப்படியே எடுங்க. இந்த மாதிரி டப்பில் வந்து சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பால் சேர்த்துக்கோங்க. ஆஃப் லெமன், கொஞ்சம் வந்து தேன், கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் உங்கள் காலை வந்து இந்த தண்ணியில் வச்சுருங்க. திரும்ப வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா காலை வந்து ஊற விடுங்க. பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கால் ஊறிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள், உங்கள் பாதத்தை வந்து நல்லா தேய்ங்க. கால் நல்லா ஊறினால பாதத்தில் இருக்க அழுக்கு, அதுக்கப்புறம் டெட் செல்ஸ் எல்லாம் வந்துட்டு சீக்கிரமாக நல்லா வந்துடும் ஈஸியாக. தேய்ச்சதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த விரலில் வந்து அந்த பேஸ்ட்டை தடவிடுங்க. ஏன்னா ஒரு ஒருத்தர் விரல் வந்து ரொம்ப எல்லோ கலரில் இருக்கும், ஸோ நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட்டு தடவுனீங்கனாக்கா அந்த எல்லோ கலர் வந்துட்டு மாறி உங்களுக்கு வந்து விரல் நல்லா ஒயிட்டாக இருக்கும்.
ஃபேஸ் தடவுனதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சிக்கோங்க வரல. தேய்ச்சதுக்கப்புறம் தண்ணியில் அப்படியே வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் பாருங்கள், ஹாஃப் ஸ்பூன் அரிசி மாவு, அதுக்கப்புறம் ஹாஃப் ஸ்பூன் கோபுர மஞ்சத்தூள் இதில் சேர்த்துட்றேன். அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம காலில் நல்லா தடவிக்கோங்க. கால் பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை பச்சை தண்ணியை வச்சு கழுவிடுங்க. நீங்கள் எந்த பாடி லோஷன் வச்சுருந்தாலும் சரி, அந்த பாடி லோஷன் வந்துட்டு காலில் வந்து தடவிக்கோங்க. நல்லா கால் வந்து சாஃப்டாகிடும்.